ஒரு பொண்ணை கண்டுபிடிக்கணும். புருஷோத்தமன் சார் சொன்னதை வச்சு அந்த பொண்ணு இருந்ததா சொன்ன ஸ்ட்ரீட்ல நான் விசாரிச்சேன். மற்றபடி வேற எதுவும் பெரிய டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைக்கல. இந்த மேட்டர் லீக் ஆகாம பார்த்துக்க வேண்டியது வேலை. இது வந்து கார்த்தி மக்கள் நல மன்ற சார்பாக, அகில இந்திய கார்த்தி மக்கள் நல மன்ற சார்பாக இந்த உணவகம் நடத்தப்படுது. இது வந்து இந்த சாப்பாடோட மதிப்பு வந்து 60 ரூபா வரும். ஏன்னா மக்களோட கஷ்டத்துக்கோசம் இந்த சாப்பாடு வந்து 10 ரூபான்ட்டு வழங்கப்படுகிறது. இது முழுக்க முழுக்க வந்து திரு அகில இந்திய தலைவர் பரமேஸ்வரன், அகில இந்திய செயலாளர் வீரமணி அவர்கள், திரு அகில இந்திய பொருளாளர் எஸ்ஆர் பிரபு அவர்கள் அவங்களோட உண்டுதலின் பேரில் தான் இதை நடத்துகிறோம். இது வந்து முழுக்க முழுக்க கார்த்தி மக்கள் நல மன்ற சார்பாக நடத்தப்படுது. மக்களோட கஷ்டத்துக்கோசம் இது 10 ரூபா போடுறோம். இது இன்னையோட வந்து 400வது நாள். இந்த சாப்பாடு கடை தொடங்கி கரெக்டாக இன்னையோட 400வது நாள். எல்லோருக்கும் வணக்கம். இது வந்து கார்த்தி மக்கள் நல மன்றம் மூலியமாக கிட்டத்தட்ட ஒரு 400வது நாளாக கடந்து போயிட்டுருக்குதுங்க. இங்கே வரவங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப புவராக கஷ்டப்பட்டுருக்கிறவங்க எல்லாத்துக்குமே உதவி செய்கிறதுக்காக தான் கார்த்தி சார் தான் வந்து இது ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கூட 400வது நாளை தாண்டு போகுது. ஒவ்வொரு தடவையும் பண்ணும்போது வந்து 50வது நாள் 50வது நாள் 100வது நாள் 150வது நாள் இப்படி ஒவ்வொரு தடவையும் வந்து அதுக்கு வந்து இனிப்பு கொடுத்து நாம் இது பண்ணிகிட்ருக்குறோம். இங்கே வந்து நிறைய பேர் வந்து இதனால் நிறைய பயனடைஞ்சிருக்கிறாங்க. கார்த்திக் சார் மண்டபத்திலேருந்து 10 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. ஏழை எங்களுக்கும் ரொம்ப வசதியாக இருக்குது, எங்களுக்கும் ரொம்ப நல்லதாக இருக்குது. எனக்கு அதனால தான் நல்ல சாப்பாடு கிடைக்குது. நான் சாப்பாடும் நல்ல தரமாகவும் நல்ல வசதியாகவும் இருக்குது. எங்களுக்கு நல்லா சாப்பிட்றோம் நாங்கள். இந்த சாப்பாடு நாங்கள் வெளியே போய் சாப்பிட்டோம்னா எப்படியோ 50 ரூபா இருக்கும். 10 ரூபாய்க்கு நல்ல தரமான சாப்பாடு இங்கே தராங்க. எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. எங்களுக்கு ரொம்ப நல்ல தரமான சாப்பாடு கார்த்திக் சாருடைய வசதியால் எங்களுக்கு ரொம்ப புண்ணியமத்தால் எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. எங்களுக்கு ஒன்று அப்படியே கார்த்திக் சார் ரசிகரம் நற்பணி மன்ற சார்பாக 10 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. கிராமவர சுற்றி உள்ள பகுதியில் எங்கேயுமே இந்த அளவுக்கு இல்லை. 10 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. நல்லா தரமாகவும் இருக்குது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. அதே போல் இனிமேல் நிறைய பிரான்ச்சுகளை ஓப்பன் பண்ணோம். 10 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுக்குறதுன்றது எனக்கு ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் அங்கே இருக்கிற சேல்ஸ்மேன் மற்ற எல்லா கம்பெனிக்காரங்களும் இங்கே தான் வந்து சாப்பிட்றாங்க. நல்லா தெளிவாகவும் இருக்குது, தரமாகவும் இருக்குது. நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் பைசாவும் கேட்குறாங்க. நல்லாயிருக்கு. இனிமேல் நிறைய இது மாதிரி நிறைய பணிகள் ஒரு சொல்ல என்னுடைய வாழ்த்துக்கள். திரும்பவும் நிறைய இந்த மாதிரி நிறைய நன்கொடைகளை இந்த மாதிரி 10 ரூபாய் சாப்பாடு இலவசமாக நல்ல ஜனங்களுக்கு நிறையா கொடுக்கணும். கார்த்தி சாரோட இதில் வந்து பார்த்திங்கன்னா உணவகம் வச்சு ஆளுக்கு 10 ரூபாய்க்கு என்ன பிரிஞ்சு தராங்க. ஒரு 400 நாளாக போட்டு வராங்க, ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ 10 ரூபாய்க்கு பிரிஞ்சு தராங்க அப்படிங்கிறதுக்காக சும்மா நார்மலாலாம் போடாமல் டேஸ்ட்டும் சூப்பராகவே இருக்குது. ஊருக்காக கேசரிலாம் வச்சு செம்மையாக தராங்க. ஸோ எல்லோரும் இங்கே வந்து மஸ்ட்டாக ட்ரை பண்ணணும். என்ன கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வெளியூரில் வந்து படிக்கிறவங்க வேலை செய்கிறவங்களுக்குலாம் இது ரொம்பவே அருமையாக இருக்குது. சொல்லப்போனால் சூப்பராக இருக்குங்க. ஸோ மேல்மேலும் இன்னும் நிறைய பிரான்ச் ஓப்பன் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். கார்த்தி சார் மூலமா ஒரு மன்றம் வச்சு நிறையா இன்னும் நிறைய பிரான்ச் நிறைய இடத்துல இன்னும் சென்னையில் நிறைய இடத்துல வச்சோன்னா இன்னும் சூப்பராக ஓடும். நல்லா சூப்பராக இருக்குது எல்லாம். நான் தானத்தில் சேர்ந்து தான அன்னதானம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து இப்போ எத்தனை பேர் வந்து சாப்பிடாமல் நிறைய பேர் ரொம்ப ரோடோட இருப்பாங்க. சாப்பாடு வந்து கடையை ஃபஸ்ட்டு கஷ்டம். இப்போதைக்கு இப்போ அம்மா உணவு வந்திருக்கு 3 ரூபான்னு சொல்லிட்டு. அதேமாரி இப்போ இதேமாரி இப்போ நம்ம அண்ணன் காற்று என்ன ரசி முன்ன சார்பாக நாங்கள் எல்லாம் சாப்பாடு பண்ணுறோம். இதேமாரி எல்லா இடத்துலையும் போட்டாங்கன்னா இந்த ஏழை இந்த கஷ்டப்படுறவங்க 5 ரூபா வச்சுருக்க 3 ரூபா வச்சுருக்க கஷ்டப்படுறவங்க இந்த சாப்பாடை வாங்கி அவங்க வயலாக சாப்பிட்டு அண்ணனை இன்னும் கொஞ்சம் வாழ்த்துவாங்க. இது எல்லா இடத்துல ரீச் ஆகும். இப்போ நம்ம மாநிலம் மட்டும் தான் இப்படி இருக்குது. நம்ம மாநிலத்தில் மட்டும் தான் ஒரு ரசி வந்து சாப்பாடு போட்டு இதுமாரி வாழ்த்துறாங்க. இதேமாரி எல்லா மாநிலத்தில் ரீச் ஆகும், இந்தியா ஃபுல்லாக ரீச் ஆகும். பார்த்தீங்கன்னா கார்த்திக் சூர்யா ரசிகர் மன்றம் இப்போ ரைஸ் சாப்பாடு போடுறாங்க. பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்தில் காலேஜ் இருக்குனாங்க, எங்களுக்கு 10 ரூபாய்க்கு தான் போடுறாங்க. பார்த்திங்கன்னா 400 நாள் பக்கத்தில் போட்டுட்ருக்காங்க. இங்கே பக்கத்தில் வேலை செய்கிறவங்கலாம் வந்து சாப்பிட்டு போகிறாங்க ஈஸியாக. அவங்களுக்கு பட்ஜெட் ஏற்ற மாதிரி இருக்குது. எங்கள் காலேஜ் பசங்களுக்கும் எல்லாம் பட்ஜெட் ஏற்ற மாதிரி நல்லா சாப்பிட்டு போகிறாங்க. டேஸ்ட்டு நல்லா ஒர்த்தான டேஸ்ட்டு இது. எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து அகில இந்திய கார்த்தி மக்கள் நல மன்றம் சார்பாக கார்த்தியனா வந்து 400வது சாப்பாடு போடுறாங்க. இதில் வந்து ஏழை மக்கள் இந்த தெருவில் இருக்க காலேஜ் பசங்க எல்லாருமே சாப்பிட்றாங்க. இது வந்து கார்த்தியனுக்கு தான் இது வந்து பெருமை சேரும். ஏன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் இருக்குது. இது வந்து கார்த்தியன தம்பிங்கன்றது எங்களுக்கு சொல்கிறதுக்கு வந்து ஒரு பெருமையாக இருக்குது. அண்ணனோட தம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் யாரோ மன்றத்தை வச்சு என்னென்னமோ பண்ணுறா பாலிட்டிக்ஸ்லாம் பண்ணுறாங்க. ஆனால் எங்கள் அண்ணன் வந்து அதெல்லாம் பண்ணவே இல்லை. எங்கள் அண்ணன் வந்து என்னென்னா நம்ம நல்லா இருக்கணும், என் தம்பிங்க நல்லா இருக்கணும்,
நம்ம மூலியமாக நாலு பேர் நல்லா இருக்கணும், சூரியனாவாக இருக்கட்டும் கார்த்தியானாக இருக்கட்டும், ரெண்டு பேருக்கும் அவங்களோட தாட்டே வந்து இதை தான், மக்களுக்கு நல்லது செய்யணும். இதை வந்து அவங்க பின்னாடி வந்து வேறு எதுக்கோ யூஸ் இல்லை, அவங்களால முடிஞ்சதை வந்து அவங்க மக்களுக்கு நல்லது செய்கிறாங்க. இது வந்து 400வது நாள் செலிப்ரேட் பண்ணுறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ணனோட தம்பிங்கன்னு சொல்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு 20 ரூபாய்க்கு சாப்பிட்டா கரெக்டாக இருக்குது. ரெகுலராக இதே நான் மிஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், இன்றைக்கி தான் கரெக்டாக எனக்கு வந்துருக்கு. இந்த பக்கம் சவாரி வந்தேன், அதனால் சாப்பிட்டேன் நான். முந்திரி பருப்புலாம் போட்டு நல்லா குவாலிட்டியாக கொடுக்குறாங்க, ரொம்ப சந்தோஷம், மனசார வாழ்த்துறேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கு எனக்கு. கார்த்திக் அண்ணன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், மனசார வாழ்த்துறேன், மக்களை ரொம்ப திருப்திப்படுத்திருக்கிறேன். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரோம், சூப்பராக இருக்கீங்க. காலேஜ் வீட்டிலேருந்து பட்னியாக வரவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஸ்பாட் இது. 10 ரூபாய்க்கு அதாவது ஒரு 50 ரூபா எடுத்து வந்தால் மொத்தாட்டி வந்து சாப்பிட்றலாம். இங்கே சூப்பராக இருக்கீங்க. மேலும் 10 ரூபாய்க்கு ரொம்ப நல்லா வருது சாப்பாடு. கார்த்தியானாக்கு இதே மாதிரி இன்னும் நிறைய நாள் பண்ணோம், இது 400வது நாள் பண்ணுறாங்க. இதே மாதிரி மேற்கொண்டு பண்ணியிருந்தால் நிறைய ஏழை மக்களுக்கெல்லாம் ரொம்ப உதவும். நாங்களும் காலேஜ்லாம் டெய்லி வரோம், 10 ரூபாய்க்கு நல்லா ஹாப்பியாக லஞ்ச் சாப்பிட்டு போகிறோம். கார்த்தி அங்கிள் 10 ரூபாய்க்கு நல்லா சாப்பாடு போடுறாரு, நன்றி, தேங்க்யூ. இது வந்து கார்த்தி மக்கள் நலமன்றம், அகில இந்திய கார்த்தி மக்கள் நலமன்றம் சார்பாக அந்த சாப்பாடு கடை நடைபெறுது. இது வந்து இன்னையோட வந்து 400 நாள் ஆச்சு, கரெக்டாக 400 நாள் ஆச்சு. இது கொரோனா காலத்தில் என்ன பண்ணலாம் மக்களுக்கு அப்படின்னு சொல்லும் போது, சரி என்ன பண்ணலாம், சும்மா சாப்பாடு கொடுத்தா அது ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருக்காது, மரியாதையாக இருக்காதுன்றதுனால வந்து 10 ரூபா வாங்கிட்டு கொடுக்குறோம். இதோட வர்த்து வந்து 65 ரூபா 60 ரூபா அந்த மாதிரி வரும் ஒரு பிளேட், ஒரு கப்போட வர்த்து. ஆனால் நாங்கள் வெறும் 10 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். தொடர்ந்து இந்த பணியை செய்வோம். இது வந்து பார்சலோ டிஃபன் பாக்ஸோ அந்த மாதிரி கொடுக்க மாட்டோம், இங்கே சாப்பிட்றவங்களுக்கு மட்டும்தான். டைமிங் கேட்டிங்கன்னா 12:30 மணிக்கு வருவோம், 1 மணிலேருந்து 1:30 காலியாகிடும். இது எவ்வளோ பேர் சாப்பிட்றாங்கன்னா, ஃபஸ்ட்டு முதல் கட்டமாக ஒரு 50 பேர் போட்டிருந்தோம், ஒரு 70 பேர் போட்டிருந்தோம், இப்போ வந்து 120 பேரில் வந்து 140 பேர் சாப்பிட்றாங்க. சாப்பிட்றவங்களாம் வந்து ஒர்க்கர்ஸ் தான், டெலிவரி பாய்ஸு, ப்ளம்பர்ஸு, கார்பன்ட்ரு அந்த மாதிரி தான் நிறைய பேர் சாப்பிட்றாங்க. சில பேர் வயசானவங்க இல்லைன்னும் போது அவங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம், காசு வாங்க மாட்டோம்.